ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பேசி புக் நோட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நாம் சயின்ஸில் இருந்து ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் சயின்ஸ்லேருந்து ஒரு டாபிக் விசையும் இயக்கமும் அதில் வந்து உங்களுக்கு தெரியுமாங்கிறது மட்டும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் குயிக்காக பார்த்துடலாம் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இந்த வீடியோ என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு பார்க்கலாம் இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியபட்டா எவ்வாறு இந்த பூமி வந்து மேற்கிலிருந்து கிழக்கா சுத்ததுன்ட்டு கண்டுபிடிச்சாருன்ட்டு இந்த டா இந்த பாயிண்டில் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் எவ்வாறு நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும் போது ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர் திசையில் செல்வது போல தெரிகிறதோ அது போலவே வானில் உள்ள நட்சத்திரங்களை நாம் காணும்போது அது கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்றுவதால் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காகத்தானே சுற்ற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு கூற்று காரணம்ல வந்து கேட்க க வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் அதிவேகத்தில் இயங்கும் அலைவு இயக்கம் இதில் வந்து அதிர்வுறுதல் இயக்கம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவைய அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் இயக்கம் என அழைக்கிறோம் அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் இயக்கம் என அழைக்கிறோம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டின் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள் இப்போது அலைவானது அதிக வேகத்தில் நடைபெறுவதை காண்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அதிர்வுறுதல் இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அவ்வியக்கத்தினை அதிர்வுறுதல் இயக்கம் என அழைக்கிறோம் ஓகே அடுத்து பார்க்கலாம் அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கங்களும் அலைவு இயக்கமாக காணப்படாது ஓகே அடுத்து என்னென்னு பார்க்கலாம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரான இயக்கம் என்றும் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் என்றும் அழைக்கிறோம் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம்னு எப்படின்ட்டு டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட கால இடைவெளியே சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கத்தினை நாம் சீரற்ற இயக்கம் என்று கூறுகிறோம் ஓகே இப்போ இந்த வீடியோவில் நாம் ஆறாம் வகுப்பிலிருந்து விஷயம் இயக்கங்கிற பகுதியிலிருந்து உங்களுக்கு தெரியுமா என்னென்னு பார்த்துருக்கோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்கு வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ